என் பேர் ஜெகதீசன். நான் இந்த எஸ்கே என்கிற மாட்டுத் தீவனத்தை இந்த ஆரம்பித்து நடத்திட்டு வரணும். இதை ஆரம்பித்தது வந்து எங்கள் அம்மா அப்பா. அது ஒரு 1954-55 வாக்கில் எங்கள் அம்மா அப்பா பேர் வந்து ஆனா துரைராஜ நாடார், காந்திமதி அம்மாள், இவங்க தான் ஆரம்பித்து அதை நடத்தினது. 72 அப்பா இறந்த பிறகு அப்போ நான் காலேஜில் படிச்சுட்டு இந்த தொழிலுக்கு நான் வந்து அதை பொறுப்பேற்று நடத்த ஆரம்பித்தேன். கொடைரோடு பக்கத்தில் அம்மைய நாயக்கனூருங்கிற ஊரில் இது ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்களால் முடிஞ்ச வரைக்கும் செய்கிற தொழிலை பெஸ்ட்டாக நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல பேரோடு அதை அந்த பருப்பு வியாபாரத்தை அவங்க ஆரம்பித்து நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ அதில் வர்ற குருணை தூசிஸ் பை ப்ராடக்ட்டுகளெல்லாம் மாட்டுகளுக்கு அங்கே வாங்கிட்டு போவாங்க. அது நல்ல சுத்தமாகவும் நல்லபடியாகவும் அதை கொடுப்பாங்க. உழுது அப்போ சாதாரணமாக திருகளில் தயார் பண்ணுறதே வந்து நல்லா அலசி அதிலிருந்து மண் எந்த எல்லா பொருள்களும் பிரிக்க வேண்டியதுகளெல்லாம் பிரித்து எடுத்து சுத்தப்படுத்தி ரொம்ப அதை பருப்பும் சரி அதில் வர்ற பை ப்ராடக்ட்டுகள் மாட்டுக்கு யூஸ் பண்ணுறதையும் சரி ரொம்ப நல்ல சுத்தமாக பண்ணி எங்கள் அம்மா அப்பா கொடுப்பாங்க. அதை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்போ எங்கள் அம்மா அப்பா அந்த திருகளில் பருப்பு உடைக்கிறப்ப ஒரு நாளையில் 5 மூடை உடைப்பாங்க. 5 மூடையை ரெடி பண்ணி வாரத்தில் என்ன சொன்னால் ஒரு 30-35 மூடை அந்த மாதிரி ரெடி பண்ணுவாங்க. ஒரு 5 ஆள் சேர்ந்து தான் ஒரு 5 மூடையை காலையில் உடைச்சாங்கன்னா அப்புறம் அதை மதியம் அதை கொண்டு போய் முடிச்சுட்டு காயப்போடுவாங்க. அதில் வர்ற பை ப்ராடக்ட்டுகள்லாம் ஒரு 20 கிலோ அளவுக்கு வரும். ஒரு 100 கிலோ அன்றாடம் சேரும்னு வச்சுக்கோங்க. அதை வந்து அந்த ரொம்ப சுத்தமாக இருக்கும். அது அதை வாங்கிட்டு போய் போடுற சாப்பிட்ற மாடுகளும் இதுலுமே வந்து ரொம்ப நல்லா ஹெல்த்தியாகவும் நல்லாவும் இருக்கும். அந்த மாதிரி தான் அதை தயார் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தானியங்களில் பழசும் பருப்பு ரகங்களில் புதுசும் யூஸ் பண்ணுறது நம்ம மனித உடம்புக்கு பொதுவாக ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது அந்த காலத்தில் உள்ள ஒரு வழக்கு, பேச்சு வழக்கு. அந்தபடி எங்கள் அப்பாலாம் வந்து அந்த பருப்பு வாங்குறப்பயே இருக்கிறதுல புதுசு வாங்குவாங்க, நல்ல மாவு ஆகக்கூடியது அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க. அதுக்காகண்டி பிரயாசப்படுவாங்க. ஏன்னா உதாரணத்துக்கு புரட்டாசி மாதம் ஆவணி புரட்டாசியிலே புதுசு வந்துடும். அந்த ஆவணி புரட்டாசியில் புதுசு வர்றப்ப நமக்கு இங்கே கிளைமேட் வந்து ரெய்னி சீசனாக கொஞ்சம் மழை இதுமாக இருக்கும். அவ்வளோ லேஸில் காயப்போட்டு ப்ராசஸ் பண்ண முடியும். ஆனால் பெரிய பிரயாசையோடு அதை தயார் பண்ணுவாங்க. அப்படி கொஞ்சம் பிரயாசையோடு தயார் பண்ணுறப்ப அது எண்டு வேஸ் யூஸ் இருக்குது. கடையிலையோ மக்கள் வாங்குறப்பையோ அது நல்லா மாவாகுது நல்ல இதுன்னு சொல்லி அப்படி ஒரு நல்ல பேரோடு அதை நான் பிரயாசப்பட்டு அந்த தொழிலை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அது என் பொசிஷனுக்கு வந்துச்சு. எங்கள் அப்பா இறந்து 72 இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என் பொசிஷனுக்கு வந்துச்சு. பருப்புடைப்பு தொழிலிருந்து பல வேறு காலகட்ட மாறுதல்கள். நாங்கள் திருகளில் உடைச்சிட்டு இருந்தது மெஷினரியாக மாறிச்சு. மெஷினரியிலேருந்து பல வேறு மாறுதலுக்கு பிறகு ஒரு 89 வரைக்கும் அந்த பருப்பையும் இதையும் நான் நல்லபடியாகவே பண்ணிட்டு வந்தேன். அப்போ எனக்கு ஒரு இந்த மாட்டு தீவனத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. என் பையன் மனோஜ்குமார் 2012 வாக்கில் எம்பிஏ முடிச்சுட்டு வேறு ஒரு இதில் அவன் பிளேஸ்மெண்ட் ஆனான் கோகோ கோலா அந்த கம்பெனியில். ஆனால் அவனுக்கு இதில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட், இந்த தொழிலில் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்போ இதுக்காண்டி போய் ஒரு கால்நடைத்துறை இதில் போய் ஒரு கோர்ஸு போனான். எந்த மாதிரியான இது இயற்கை தன்மை மாறாமல் அதே சமயம் நல்ல இதாக இருக்கிறது எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு அவன் அந்த இன்ட்ரெஸ்ட்டாக அதை போய் கற்றுக்கிட்டு அந்த கோர்ஸுக்கு போய் அதுக்கப்புறம் இந்த எஸ்கேஏ கோல்டு, எஸ்கேஏ அப்படிங்கிறது ஸ்ரீ கர்க்குவேல் ஐயனார், அதோடைய ஷார்ட் ஃபார்மேஷன் தான் எஸ்கேஏ. அப்போ தீவனம் அப்படிங்கிறப்ப சாதாரணமாக நம்ம மாட்டுக்கு வாங்கி போடணும், அதை மாடை ரசித்து வளர்க்குறவங்க என்னென்ன பொருள்களெல்லாம் இயற்கையான பொருள்களை ரசித்து வாங்குகிறாங்க அதிலிருந்து தான் அந்த தீவனம் செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. இப்போ நம்ம கடைக்கு போனால் மக்காச்சோளம், கோதுமை தவிடு, கடலில் பின்னாக்கில் நல்ல ரகம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா அதை வாங்கி போட ஆசைப்படுவாங்க. நல்லா மாடை நல்லா ஹெல்த்தியாக பார்த்துக்கணுங்க. எள்ளு பின்னாக்கு நல்ல வாசத்தோட செக்கு அந்த மாதிரி பியூரானதை பார்த்த உடனே மாட்டுக்காரங்களுக்கு வாங்குகிற அதை வாங்கி போடணும் நம்ம மாட்டுக்கு அப்படிங்கிற ஆசை வரும். இது எந்தெந்த டயத்தில் எந்த மாதிரிலாம் இதை யூஸ் பண்ணலாம்
இந்த மாதிரி நல்ல ஹை குவாலிட்டியாக எப்படி அதை யூஸ் பண்ணி தயார் பண்ணுறது அப்படின்னு இந்த மாதிரி மெட்டீரியல்களாக தேர்ந்தெடுத்து அதிலிருந்து ஒன்று பண்ணணும்னு சொல்லி செய்கிறப்ப அது கொஞ்சம் காஸ்ட்லியாக தெரிஞ்சு அப்போ எனக்கு. ஆனால் என் பையனுக்கு வந்து அது இல்லை, எப்போவுமே இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியை ஒன்று தயார் பண்ணி அதை ஈஸியாக அவங்க ரீச் ஆகிற மாதிரி வாங்கினா இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை வாங்கி ஒரே இதில் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நல்ல ரிசல்ட் வரணும், நல்லா நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக அப்படின்னு சொல்லி அவன் யோசித்து அதை நிறையா அதுக்கு யோசித்து அதை பண்ணினான். அதை நாங்கள் கொடுத்து பார்த்தேன், பார்த்தா அது வாங்குறவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்குது. கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குங்கிற மாதிரி விலை கூட இருக்கேன் மற்றதை விட, இது மாதிரி மற்றது என்னமோ கம்மியாக தெரியுது அப்படின்னு பார்த்துட்டு சொல்லிட்டாலும் திரும்ப அதை ரிப்பீட்டட் கஸ்டமராக அவங்க அதை வாங்க ஆரம்பிச்சுட்டு எங்கள்கிட்டையும் சொன்னாங்க, இதை மாற்றிடாதீங்க இதே மாதிரியே இருக்கணும். இப்போ 2012 இப்போ வரைக்கும் அதோடய தரத்தை கொஞ்சம் கூட மாற்றாமல், பல வேறு சூழ்நிலையும் அதோட தரத்தை மாற்றாமல் நான் ஒரே மாதிரியாக அதை நல்லபடியாக பண்ணிட்டு வரோம். அதுக்கு வரவேற்பும் ரொம்ப நல்லா இருக்குது மக்கள்கிட்ட. எஸ்கே கோல்டு தீவனத்தில் சேரப்புறமே நம்ம பயன்படுத்துகிற அன்றாடம் பாரம்பரியமாக நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்த நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின அதே இயற்கையான மெட்டீரியல்கள் தான், இயற்கையான பொருள்கள் தான் அதில் யூஸ் பண்ணுறோம். அதை சாப்பிட்றப்ப மாடுகளுக்கு செரிமானம் எந்த எல்லா விதத்துலேயும் அது உடனே அதோடய ரத்தத்தில் கலந்து அதை பாலாக மாற்றிக்கிறது, அதுக்குரிய மூலாதார சத்துக்களை அது உடம்பு எடுத்துக்கிட வேண்டியது அப்படின்னு அது ரொம்ப இயற்கையாக அதை அப்சர்வ் பண்ணுது. எஸ்கே கோல்டு தீவனத்தோடைய சேர்கிற பொருள்களை ரொம்ப ஈஸியாக அது இருக்குது. அதை சாப்பிட்றப்ப அந்த அந்த பாலோடைய டேஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த பாலோட டேஸ்ட்டு அதை வாங்கினவங்க சொல்கிறதுக்கு நான் நிறையா தடவை கேள்விப்பட்டிருக்கேன். இதை சாப்பிட்ட உடனே கொடுக்குற பாலோடைய டேஸ்ட்டு குழந்தைகளே அதோடய வாசம் இது எல்லாத்தையுமே நல்லா இருக்குது அப்படிங்கிறத மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. அது ஆரோக்கியமாக இருக்குது எங்கள் மாடு. அதோடைய தோல் அதோடைய முடி லேசாக அதை வந்து கழுவுன உடனே எஸ்கே கோல்டு சாப்பிட்ற மாட்டோட முடி கூட மினுமினுப்பாக இருக்குது, ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் சில நேரங்களில் இந்த தாமரைப்பட்டி திருமூகர் அந்த பகுதியில் நிறையா வந்து வாங்குவாங்க, அதை நான் கவனிச்சிருக்கேன். அப்போ போகிறப்ப சில நேரங்களில் கவனிச்சிருக்கேன் அந்த மாடுகளோட சுறுசுறுப்பு. அது கன்று ஈண்ட பிறகும் அதோடைய திருப்ப மறு ஈத்துக்கு அந்த மாடு தயாராக ஹெல்த்தியாக இருக்கிற விதம் இதுகளெல்லாம் பார்த்துட்டு அந்த மாடு வளர்க்குறவங்களும் சொல்கிறாங்க. இதோட தரம் இதை வாங்குறவங்களுடைய நம்பிக்கை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது மட்டும்தான் நாங்கள் அதில் பார்க்குறோம்.